பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அரை கிலோ ஓபா மீன் உப்பு மஞ்சள் போட்டு சுத்தம் செய்யணும் ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி ரெண்டு பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கி போடணும் பத்து கல் பூண்டு கறிவேப்பிலை கடுகு அரை ஸ்பூன் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் வெந்தயம் புளி கரைச்சலில் 3 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் உப்பு சேர்த்து கரைக்கவும் பத்து பல் பூண்டை நசக்கவும் அடுப்பில் கடாயை வைத்து ஒரு குழி கரண்டி எண்ணெய் விட்டு கடுகு வெந்தயம் சிறிது கறிவேப்பிலை பச்சை மிளகாய் வெங்காயம் வெங்காயம் சிவக்க வதக்கவும் பூண்டை சேர்க்கவும் நறுக்கிய தக்காளி போடவும் மஞ்சத்தூள் சேர்க்கவும் புளிக்கரைசலை சேர்க்கவும் எண்ணெய் பிரியும் வரை கொதிக்க விடவும் மீனை போடவும் மீனை 5 நிமிடம் கொதிக்க விடவும் ஏற்கனவே வஞ்சரம் சங்கரா மீன் குழம்பு போட்டிருக்கிறேன் இந்த மீன் குழம்பு இட்லி தோசை பூரி சாதத்திற்கு நன்றாக இருக்கும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்